ஹலோ நான் ராஜு தர பேசுறேன்டா சொல்லு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லு டேய் தனியா பேசணும்டா தனியா போய் பேசு என்ன நக்கல் பண்றியா நீ உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் மேட்டர் பேசணும்டா ஏய் நீ என்ன மைக்ல சொல்ற போன்ல தான பேசுற சொல்றா ஏய் ஏன்டா இப்படி என் உயிரை எடுக்கற உன் கூட நேர்ல பேசணும்டா உடனே வா எங்க இருக்க நீ பா வாசல்ல தான் நிக்கிறேன் வாசல்லையா ஏன்டா பண்ணற இங்க இருந்தா பேசுறியா உள்ள வர வேண்டியதானே டேய் நான் தான் ரகசியமா பேசணும்னு சொன்னேன்ல அது உங்க மாமனுக்கு தெரிய கூடாது யோ சும்மாரியா ரகசியம் பேசிட்டு இருக்கும் போது டேய் இங்க தான் இருக்கியா பின்ன என்ன விஷயம் சொல்லு மாமா வந்திருக்காரா மாமாவுக்கு தெரிய கூடாதுன்ற மாமா வந்திருக்காருன்ற என்னடா குழப்பற டேய் இது வேற மாமா டேய் அந்த மாதிரி மாமா கிட்டலாம் என்ன லிங்க் பண்ணாத அடச்சி மலேசியா மாமா வந்திருக்காரா மலேசியாவுக்கு மாமாலாம் இருக்காங்களா டேய் ஏன்டா அப்படி கொல்ற மலேசியாவுல இருந்து உன்னோட மாமா வந்திருக்காரா டேய் எனக்கு மாமானா இந்த வீட்ல இருக்கான பலராம் நாதாரி அவன் ஒருத்தன் தான் மலேசியாவுல எனக்கு ஏதுடா மாமா டேய் மாமானா ஓ மாமா இல்லடா அந்த மலேசியா ராஜபாண்டி இருக்கானே அவனோட மாமா இப்ப நீ ஏன்டா ஏன் உயிர் எடுக்கற எது வந்திருக்கிறவன் ஏன் மாமானா இல்ல அந்த ராஜபாண்டியோட மாமனா ராஜபாண்டியோட மாமாடா அவன் எதுக்கு இங்க கூட்டு வந்த கையில பொட்டி வச்சிருக்கானே பொட்டி வச்சிருந்தா கூட்டு வந்துருவியா பொட்டி நிறைய பணம் இருக்குடா அது எப்படி உனக்கு தெரியும் டேய் மலேசியால இருந்து எவனாவது வெறும் பொட்டியோட வருவானாடா அதுல நிறைய பணம் இருக்குடா சரி பணம் இருந்தா அதுக்கு நாம என்ன பண்றது வந்திருக்கிறவன் ராஜபாண்டியோட மாமா நீயும் ராஜபாண்டி மாதிரியே இருக்கியா பத்தும் பத்தாத்துக்கு அவன் இடத்துலயே வேற இருக்கிறியா அதனாலதான் நான் அவனை ஏமாத்தி இங்க கூட்டு வந்திருக்கேன் இப்ப நீ என்ன பண்ற அந்த மலேசியா ராஜபாண்டி மாதிரியே நீ நடிச்சு இந்த மலேசியா மாமா கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் நீ அடிக்கிற எதுக்கு என்னடா இப்படி கேக்குற அந்த ராஜபாண்டி உன்னை ஏமாத்தி எவ்வளவு பணம் புடிங்கி இருக்கான் நீ அவனை பழிக்கு பழி வாங்க வேண்டாமா அவனை தான் பழி வாங்கணும் அவன் மாமா எதுக்கு ஏமாத்தணும் அவனை எல்லாம் நீ நேருக்கு நேரா பழி வாங்க முடியாது ஏன்னா அவன் ரொம்ப புத்திசாலி அப்ப நான் என்ன முட்டாள ஏன் வாயால நான் அப்படி எல்லாம் சொல்ல முடியுமாடா நீங்க இரு இப்ப பொட்டி நிறைய பணத்தோட அந்த மாமா நின்னுகிட்டு இருக்கான் இப்ப அவனை போன்னு சொல்றதா இல்ல வான்னு சொல்றதா மாமனை வச்சு கதைய ஆரம்பிக்கிறேன் நல்லபடியா முடிஞ்சா சரி சரி கூப்பிடு மாமா மாமா முதல்ல ஏன் மாமண்ணே அப்ப ராஜபாண்டி மாமண்ணே நீ இப்ப மாமான்னு கூப்பிடுற உண்மையில அவன் யாருக்குடா மாமா டேய் என்னடா இப்படி பிரிச்சு பேசுற உன் மாமா தானே ஏன் மாமா மாதிரி அப்படி சொல்ற சரி கூப்பிடு மாமா 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 என்னடா ஆளைய காணும் உன் ரேஞ்சுக்கே பாத்துக்கிட்டு இருக்காத கீழே அது இங்க இல்லடா அங்க அது மாமான்னு கூப்பிட்ட ஏதோ ஒரு குழந்தை நடவண்டி எடுத்துட்டு வருது இதுதான்டா மாமா இது மாமா இல்ல வெறும் ராஜபாண்டி ஹவுஸ் இன் லைஃப் மாப்ள இவன் இருக்கும் நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும் மாப்ள யார் இது மாமா நான் என்ன கேட்கல சோஃபால முட்டு கொடுத்து உட்கார்ந்து இருக்கானே யார் இந்த பொடியன் ராஜபாண்டி இந்த தடிய நீ பார்த்து சும்மா நிக்கிற மலேசியில இருந்து உன்ன ஆசைச்சா பாக்க ஓடி வந்த எனக்கு குடுக்குற மாதிரி இல்லனா மாமா கொஞ்சம் மரியாதை பேசுங்க இவர் என் மாமா மாமாவா ஆமாயா இவரு தூரத்து சொந்தம் மலேசியால இருந்து வந்திருக்காரு ஓ அவ்வளவு தூரமா சார் பிறந்ததுல இருந்து நீங்க வளரவே இல்லையா எங்க பரம்பரையில இதான் என் நார்மல் ஆயிட்டு ஏதோ ராஜபாண்டி அத்து மாரி கொஞ்சம் வளர்ந்துட்டா ஓஹோ ஆமா உங்க பேர் என்ன சார் லயன் லயன் பெருமா அம்மா புரியுது உங்க அம்மா தண்ணி பிடிக்க லைன்ல நிக்கும் போது நீ பிறந்துட்ட யார் யாவ எங்க மாமா சார் அதான் உன்ன மாதிரி அறிவு இல்லாம பேசுறீங்க லயன் சிங்கையா ஓ அந்த லயனா எஸ் என் பேரு சிங்க பெருமாள் ஸ்டைலா இருக்கட்டும் லயன் பெருமாள் மாத்திட்டேன் பாக்குறதுக்கு சிட்டுக்குருவி மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு போய் சிங்க பெருமாள் பேர் வச்சுக்கிறாங்களா இதெல்லாம் கொஞ்சம் ஓவரால உங்களுக்கு டேய் பாலாஜி அந்த ஆள் பேரை பத்தி நமக்கு என்னடா ஆராய்ச்சி சரி மாமா மாப்ள முதல்ல இந்த ஆளை தூக்கி வெளியே அனுப்புங்க மாமா என்ன விளையாடுறீங்களா என்ன பார்க்க ஆசாசியா வந்திருக்காரு அவரை போய் வெளியே போய் சொல்றீங்க யோ நீயே இந்த வீட்டுல ஒரு தண்ட சோறு உன்னை பாக்குறதுக்கு இன்னொருத்த வந்தா அவனுக்கு வேற நான் தண்ட சோறு போட்டுன்னு இருக்கணுமாடா முதல்ல இந்த ஆளை தூக்கி வெளியே அனுப்பு மிஸ்டர் பலராமன் என்ன உனக்கு கேட்ச் பிடிக்க தெரியுமா என்னதுக்கு கேப்டன் தோனி உன்னை வேர்ல்ட் கப்ல சேர்த்துக்கு போறாரா
அப்படியா? பண்ணாட. நான் போற கேட்ச உன்னால கேட்ச் பண்ண முடியுமா? எதை? அம்மா, மேட்ச பாக்க கூட லாயக்க இல்ல நீ. இந்த புடி. ஐயோ. நான் ஒரு நாள் தங்கறதுக்கு அந்த 1,00,000 ரூபாய் வாடகை வச்சுக்கீங்க. சார், என்ன மன்னிச்சிருங்க சார். அது பாவி, ஒரு கட்ட தூக்கி போட்டு மாமா கவுத்திரியாடா. சார், உருவம் தாண்டா சிரிச்சு உள்ள ரொம்ப பெருசுரா. ஐயா, நீங்க எவ்வளவு நாள் வேணா தங்கிக்கங்க ஐயா. தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா, பெட்டி காலியாரா இருக்கும். அம்மா, அறிவு கெட்டவனே, பெரிய மனுஷங்க பேசிட்டு இருக்கும்போது நீ என்ன குறுக்க பேசுற? அட பாவி மாமா, துட்ட கொடுத்தவனே சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் ஆயிட்டான். பல்றாம பிள்ளைங்க போய் ஆயிட்டான். உன்னை கொன்னுடுவேன் ஜாக்கிரத. பாண்டியா, வந்திருக்கிறவன் தான் குழந்தை மாதிரினா அவன் மனசும் குழந்தை மாதிரில இருக்கு. இப்படியே தினம் ஒவ்வொரு கட்டா எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தானா பொட்டி காலி ஆயிடும். அப்புறம் நம்ம போட்ட திட்டம்னா வீணா போயிடும். எங்கேயும் போகாதீங்க, இங்கேயே ஃபைவ் ஸ்டார் மாதிரி நினைச்சு தங்கிடுங்க ஐயா. மாமாவுக்கு காஃபி கொடுத்து முறவாசல் பண்றதெல்லாம் நீ தான் போல் இருக்கு. பல்ராம் பண்ணாடிக்கல, மலேசியா மாமாவுக்கு. என்னமோ சொந்த மாமா மாதிரி பேசுற. அவன் மலேசியா ராஜபாண்டியோட மாமாடா. இருந்துட்டு போடமே, அவங்கிட்ட வாய் இருக்கு, என்கிட்ட காஃபி இருக்கு, ஊத்துனா குடிச்சிட போறான். அப்படியே கையை கால அமைக்கி அவனை காக்கா புடிச்சு அவன் கையில இருக்க பணத்தை சுட்டு போறேன். டேய் பாண்டியா, இப்படி பண்ணா எப்படி? எப்படி இந்த கால அமுக்கிறதுக்கு பதிலா கொஞ்சம் தள்ளி அப்படியே எட்டி கழுத்தை புடிச்சிட்டோம்னு வையே, சீக்கிரமா நம்ம கைக்கு பணம் வந்து சேர்ந்துரும். கைக்கு பணம் வராது, விலங்குதான் வரும். எல்லாத்தையும் உள்ள போடுவாங்க. அதே பணத்தை வச்சு நான் உன ஜாமீன்ல எடுத்துறேன். நல்ல யோசனை இருக்க. கழுத்தை நீ அமைக்கிற, நான் உன ஜாமீன்ல எடுத்துறேன். கோவம் வருதுல்ல, பொத்திட்டு போ. சும்மா இருந்தா எப்பறா? அவன் தினம் 1,00,000 எடுத்து குடுத்துக்கிட்டு இருக்கான். கடைசியில அவன் போண்டி ஆயிடுவான்டா. அப்புறம் நம்ம போட்ட திட்டம் எல்லாம் வீணா போயிடுந்தா. அதுக்குதான் காபி குடுக்க போயிட்டு இருக்கேன். வெரி குட், ஆல் தி பெஸ்ட்ரா. மாமா சொன்ன பேச்சை கேளு, நான் தான் போவேன். இந்த ஆர்வம் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்துக்கணும். அடி செல்லமா. நீங்க ரெண்டு பேரும் என்ன காபி கப்போ நிக்கிறீங்க? மாப்ள வந்திருக்கிறது பெத்த பார்ட்டி, அவருக்கு காப்பி கொடுத்து கால் அமைக்கி விட்டு மொத்த பணத்தையும் கறந்துருவோம். இதைத்தானே நான் கீழே பேசிட்டேன், நீங்க மேல வந்து பேசுறீங்க. அவர் எங்க மாமா? உங்க மாமாவா இருந்தானு, எங்க மாமாவா இருந்தானு, மொத்தத்துல அவர் தங்க மாமா. நிறைய பணம் உள்ள மாமா, மொத்த பணத்தையும் கறந்துருவோம். நான் கரெக்ட் பண்றேன். என்ன நடக்குது மாப்ள? அதான் மாமா, எனக்கும் தெரியல. ஐயோ, அதானே மூணு பிகரை உட்கார வச்சுக்கிட்டு இந்த புள்ள பூச்சி ஆடிக்கிட்டு இருக்கானே.
உங்களுக்கு கொஞ்சம் கூட டயர்டா இல்லையா? நோ, எப்பவுமே என்னோட எனர்ஜி ஹைல தான் இருக்கும். ஆமா டார்லிங், உன் பேர் என்ன? என் பேரு அனுஷ்கா. அனுஷ்கா சூப்பர் பேர். ஆனா இந்த பேரு உன் மூஞ்சிக்கு செட் ஆகல. என்னதான் மேக்கப் தூக்கலா போட்டாலும் நீ லோக்கல்னு வெளியில தெரியுது. அதனால உன் மூஞ்சிக்கு செட் ஆகிற மாதிரி நான் பேர் சொல்லட்டுமா? அஞ்சல அரக்காளி அலுமேலு, இந்த பேர் தான் உனக்கு செட் ஆகும். டேய் பாலாஜி, என்னடா உன் பொண்டாட்டி இவ்வளவு கேவலமா பேசுறாரு? விடுப்பா, இதெல்லாம் நான் சொல்ல நினைச்சேன். அவன் சொல்லி நான் கேட்கும் போது எனக்கு ஆனந்தமா இருக்குப்பா.